ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி சொல்ற மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானாலும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, வீடியோ போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னு சொல்லலாம் அவரை வந்து. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரை பத்தி தான், அவரோட ஒரு அறிவிப்பு பத்தி தான், ஏன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் அவர் கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நான் சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவர் யாருன்னு பார்த்தோம்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அவரை எல்லாருமே தெரியும். அவர் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்லதை செஞ்சிருக்காரு. சில வந்து பிடிக்க முடியாத ஆளுங்களை பிடிச்சி கோர்ட் மூலியமா நிறுத்தி நிறைய வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்டவர் தான் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அவர்கள் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னா, நான் இனிமே வந்து ஐஏஎஸ்ஸா இருக்க மாட்டேன், நான் வந்து என்னோட ஐஏஎஸ் பதவி வந்து நான் சீக்கிரமாவே வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த முடிவு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி மக்கள் சைட்ல இருந்தும் சரி எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னா, அவருக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 3 வருஷம் தானே இருக்கு, அதுக்கு முன்னாடியே நீங்க எதுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவர் வந்து அதுக்கு பதில் வந்து எதுவுமே தெரிவிக்கல. என்ன ஏதுன்றது கூட நம்மளுக்கு தெரியல. ஏன் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிட்டையர்மெண்ட் கேட்கிறாரு, விஆர்எஸ் கேட்கிறாரு அப்படின்றது யார்கிட்டமே அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அவர் சொல்லல. சீக்கிரமா சொல்லுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பட் ஆனா அவருக்கு இன்னும் 3 வருஷம் வந்து வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் மக்கள் எல்லாருமே சொல்றது. அதான், ஏன்னா வந்து அவரை மாதிரி ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது அப்படின்றதா சொல்லணும். ஏன்னா மக்கள் மட்டும் இல்லை, இளைஞர் மனசுலயும் பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா ஒரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான். அவர் ஏன் இப்படி வந்து விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருக்காருன்றது தெரியல. அது வந்து பெரிய ஒரு சோகமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து கேட்கிற கேள்வியே என்னதுன்னா, நீங்க ஒரு நல்ல தலைவர், நீங்க ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி, நீங்க ஏன் சீக்கிரமாவே ரிட்டையர்ட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்னும் நிறைய நல்லது செய்யலாமே அப்படின்ற மாதிரிதான் எல்லா மக்களும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாலுமே சர்க்கார் படத்துல வந்து கடைசியில விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு, விஜயனா வந்து ஜெயிச்சிருவாரு சிஎம் பதவிக்கு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நான் சிஎம் பதவியை வந்து ஆசைப்படவே இல்லை, நிக்கவே இல்லை, இந்த பதவி வந்து யாருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பேர் வேணா அப்படி இருக்கலாமே தவிர அதை வந்து சுட்டி காட்டினது யாரும் பார்த்தோம்னா சகாயம் ஐஏஎஸ் தான். அவரை தான் வந்து சிஎம் பதவியில உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி சர்க்கார் படத்திலேயே வந்து ஒரு எடுத்துக்காட்டா அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் வந்து நிறைய பேர் இளைஞர்கள் மட்டும் இல்ல மக்கள் எல்லாருமே வந்து இப்படி ஒரு அதிகாரி வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டை ஆண்டா நல்லா இருக்கும், ஏன்னா நல்லது பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாருமே வந்து என்ன தேவையோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் சொல்றேன், அவர் வந்து இப்ப ரிட்டையர்ட் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. பட் ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்டு ஒருவேளை கட்சிக்குள்ள வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காண்டி வேணா விஆர்எஸ் வாங்கிட்டு எலெக்ஷன் நிக்க போவதாக ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து இது என்ன ஏதுன்றத வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து இதை சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லணும், எதுக்கு வந்து இந்த விஆர்எஸ் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி. இது பார்த்தாலும் எப்பவுமே ஒரு தலைவர்ன்றத ஒரு ஹேட்டர்ஸ் இருக்க தானே செய்வாங்க, பிடிக்காத ஒருத்தவங்க இருக்க தானே செய்வாங்க. அதே மாதிரி ஒரு சில கட்சியில இருந்தும் சரி சில எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சில பேர்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் பயந்து ஓடுறாரு, இவரை வந்து யாரும் மிரட்டியிருக்காங்க, இவர் பயந்து ஓடுறாரு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. நீங்க என்ன ஒரு நல்லதுக்காண்டி தான் நீங்க முடிவு எடுத்துருப்பீங்கன்றத நாங்க நம்புறோம், அது என்ன அது மட்டும் தயவு செஞ்சு தெரிவிச்சிருங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். சீக்கிரமே வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நம்ம எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாரோட வேண்டுகோள் மாதிரி என்னோட வேண்டுகோள் தான். நீங்களும் அடுத்த எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல நீங்க நின்று ஜெயிச்சீங்கனாலே நல்லதுதான், ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிட்டாலே நல்லதுதான், ஏன்னா அந்த தொகுதியே நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல சிஎம்ஆ ஜெயிச்சீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் தனுஷ். நன்றி.